ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக உடனடி நெய்யப்பம் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த நெய்யப்பம் செய்கிறதுக்கு நீங்கள் அரிசியெல்லாம் ஊற வச்சு அந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. கடைகளில் வாங்கியிருக்கிற மாவை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நிறைய வகையான ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த நெய்யப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முதல்ல நெய்யப்பம் மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி வெல்லத்தை கரைச்சிக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து நல்ல நிறமாக இருக்கிற பாகு வெல்லம் எடுத்துருக்கிறேன். எந்த அளவுக்கு வெல்லம் கலராக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்பமும் நல்ல நிறமாக இருக்கும். இந்த பாகு வெல்லத்தை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து துருவி பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதோட அளவு மெஷரிங் கப்பில் நல்ல தலை தட்டின மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா பொடியாக இருக்கிற வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த வெல்லத்தில் வந்து கட்டாயம் பார்த்திங்கன்னா தூசு மண் இருக்கும். அந்த தூசு மண் வடிகட்டுறதுக்காக இதை வந்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். இதை வெறுமா இந்த மாதிரி கரைச்சோம் அப்படின்னா கரையாது. அதனால் வந்து அடுப்பில் ஒரு மிதமான தீயில் வச்சு நல்லா கரைச்சி விடுங்க. பாகு பதம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பொடிச்ச வெள்ளத்துக்கு அதுக்கும் ஒரு 5 நிமிஷத்துலேயே மிதமான தீயில் நல்லா வந்து நுரக்கட்டி இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும். இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து நான் சூடாகவே வடிகட்டிக்க போகிறேன். ஏன்னா வந்து நான் மெட்டல் ஸ்டெய்னர் வச்சுருக்கிறேன், நான் சூடாக வடிகட்டிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து நைலான் வடிகட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடித்ததுக்கப்புறம் நல்லாவே தூசு மண் இருக்குது. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த நெய்யப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏலக்காவும் சுக்குப்பொடியும் சேர்த்துக்கணும். நம்ம செய்ய போகிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காயை எடுத்துகிட்டு நல்லா ஓரளவு 1/10 தட்டிட்டு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நல்லா பொடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்குப்பொடி. சுக்குப்பொடி வந்து சொக்கில் நல்ல தோலை சீவிட்டு பொடித்த பொடியோட அளவு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மாவு அரைக்கலாம். இப்போ இந்த நெய்யப்பம் செய்கிறதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெய்யப்பத்துக்கு நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்க போகிறோம். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நான் வந்து பூவம் பழமாக, சின்ன பழமாக, நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கலாம். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் நல்லா கனிஞ்சதாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப பொடிசாக இருக்குது அப்படிங்கிறனால 8 பழம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பழம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடித்து ஆற வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் நீங்கள் ஊற்ற வேண்டாம். மிக்சியில் நல்லா நைஸாக வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தையும் வெள்ளை கரைசலையும் ஊற்றி நல்லா நைஸாக வழுவழுன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இனிப்பு அப்பம் செய்யணும் அப்படிங்கிறதுனால இதில் 1 சிட்டி அளவுக்கு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும். இதில் சேர்க்க போகிற மாவுன்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு. கடைகளில் இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு அந்த மாதிரி விற்கும் இல்லையா, அந்த மாவு தான் நான் இப்போ எடுத்துருக்கிறேன். நல்லா தலை தட்டின மாதிரி மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சரியா இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம வந்து மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது கலந்துட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெள்ளக்கரசல் வடித்து வச்ச அந்த பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் வெள்ளக்கரசல் இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் அரைச்சிக்க போகிறோம். விஸ்கு வச்சு கூட நம்ம கலந்துக்கலாம், பட் நம்ம மிக்சியில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே வந்து அரைப்பட்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா வந்து கட்டிகளே இல்லாமல் அரைச்சாச்சு. சீக்கிரமாகவும் நமக்கு அரைப்பட்டு வந்துடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1/2 கப் தண்ணி ஊற்றிருந்தேன். அந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கிறேன். பட் இப்போ வந்து இன்னுமே மாவு கெட்டியாக இருக்குது. அதனால் மிக்சி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவெல்லாம் எல்லாத்தையும் நல்லா அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்துக்கலாம். இந்த நெய்யப்பத்தோட மாவு கன்சிஸ்டன்சி இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தொரத்துறன்னு தண்ணியாக இருக்கக்கூடாது. மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அப்பம் நெய்யப்பம் நல்ல சாஃப்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம உடனே இந்த நெய்யப்பம் செய்ய போகிறது கிடையாது. குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா 2-3 மணி நேரம்.
அப்படியே வச்சுட்டு அப்புறம் அப்பம் ஊற்றணும் அப்படின்னா அந்த அப்பத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் ஒரு 12 மணி போல் ஆட்டி வச்சுருந்தேன். இப்போ 4-5 மணி போல் இப்போ செய்ய போகிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சமாக லைட்டாக அந்த மாதிரி நிறம் மாறி வந்திருக்கும். இந்த மாதிரி நிறம் மாறினது பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அப்பம் சுட போகிறோம். அப்பம் சுட போகிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா நம்ம போட்டால் தான் நல்லா பந்து பந்துன்னு வரும். இதுக்கு நான் இன்றைக்கி சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை கிடையாது, ஒரு சிட்டிகையில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். 1/8 டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா ஈவனாக நமக்கு இந்த மாவில் கலந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு சோடா உப்பு வேணாம் அப்படின்னா இட்லி தோசை மாவு புளிச்ச மாவு இருக்கும் பார்த்தீங்களா, சும்மா ஒரு கை மாவை எடுத்து நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி இல்லை வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு செய்கிறப்ப அந்த மாதிரி புளிச்ச மாவு நம்ம சேர்க்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக ஆப்ப சோடா கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இப்போ இதை வச்சு இப்போ நெய்யப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நெய்யப்பம் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பணியார சட்டி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நெய்யப்பம் அப்படின்னாலே முழுக்க முழுக்க நெய்யில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் நெய் உங்களுக்கு அதிகமாக பட்டுச்சு அப்படின்னா பாதிக்கு பாதி நெய்யும் எண்ணெயும் நீங்கள் கலந்துட்டு கூட ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குழியிலையும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டேன். நல்லா இது சூடாகட்டும். இந்த மாதிரி நெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஒரு குழியிலையும் 1/4 குழி அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க. மாவு ஊற்றுறப்பே உங்களுக்கு அந்த மாவோட கன்சிஸ்டன்சி தெரியுது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள மாவாகவே இருக்கும், கெட்டியாக இருக்கும் பணியாரம், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப தண்ணியாக மாவு ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணியார சட்டியில் பணியாரம் மாவு ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா சப்பையாக எண்ணெய் குடித்த மாதிரி உங்களுக்கு பணியாரம் இருக்கும். இப்போ இதை ஒரு மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மாவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சமயத்தில் நம்ம வந்து திருப்பி விட்டோம் அப்படின்னா மேலே நல்லா மெத்து மெத்தும், கீழேயும் நல்லா உங்களுக்கு மெத்து மெத்துன்னு இருக்கும். நீங்கள் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா கீழ்ப்பக்கம் ஃப்ளாட்டாகவும் மேல் பக்கம் நல்லா பந்து பந்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த பணியாரம் வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதமான தீயிலே தாங்க வேக வைக்கணும். இனிப்பு பணியாரம் ரொம்ப அதிக தீயில் வேக வச்சிங்கன்னா நிறம் மாறும், பட் உள்ள மாவு வேகாது. அதனால் ஒரு மிதமான தீயிலே நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே நல்லா செவந்து பந்து பந்துன்னு நம்மளோட நெய்யப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்து விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன், நல்லா வந்து மெத்து மெத்துன்னு சூப்பரான நமக்கு நெய்யப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறி போனதுக்கப்புறமும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த நெய்யப்பமை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.